அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களின் தொன்மை கலைகளுள் வர்மக்கலை முக்கியமானொரு கலையாகும். நம் உடலில் அமைந்துள்ள நாடிகள், நரம்புகள் மற்றும் புள்ளிகளை மையமாக கொண்ட இது ஒரு மருத்துவ கலையாகும். இதனை தற்காப்பு கலையாகவும் பயன்படுத்துகின்றனர். இக்கலையை போற்றுவாரின்மையால் மறையின் நிலையில் இது உள்ளது. இக்கலையை தவறாக பயன்படுத்த சிலர் முனைந்ததால் இதனை அறிந்த ஆசான்கள் பிறருக்கு கற்றுத்தருவதில் தயக்கம் காட்டினர். சித்தர்களால் நமக்களிக்கப்பட்ட இந்த வர்மக்கலையினை இன்று ஒரு சில ஆசான்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த வரிசையில் நீண்ட ஆராய்ச்சி அனுபவங்களை கொண்டு வர்மத்தின் வழியாக மருத்துவம் செய்து வருபவர் நம் பெரும் மதிப்பிற்குரிய முனைவர் நடராசா சண்முகம் அவர்கள். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஏற்பாடு செய்துள்ள பேரவையின் ஆண்டு விழாவில் முனைவர் நடராசா சண்முகம் அவர்கள் இணையம் வழியாக வாழ்வியல் நோக்கில் வேதசக்தி வர்மக்கலை என்ற தலைப்பில் இப்பொழுது உரையாற்ற உள்ளார்கள். நம் ஆசான் அவர்கள் வர்மக்கலையால் உலக அளவில் அறிமுகமானவர். ஐயாவை பற்றிய சிறு அறிமுக குறிப்பினை வழங்குவதில் மகிழ்கின்றேன். முனைவர் நடராஜா சண்முகம் ஐயா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் பகுதியில் வசிக்கும் நடராசன் ராஜம்மாள் தம்பதியினருக்கு 1963 ஆண்டு மகனாக பிறந்தவர். இவரின் இளமை கல்வியும் தமிழ் இளங்கலை படிப்பும் மற்றும் முதுகலை பட்ட படிப்பும் நாகர்கோவிலில் அமைந்தன. முனைவர் பட்டத்திற்குரிய ஆய்வை கேரள பல்கலைக்கழகத்தில் கற்றுத் தேறியவர். 1992 ஆண்டு முதல் கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயத்தில் விரிவுரையாளராகவும் பின்னர் பேராசிரியராகவும் கடமையாற்றி இன்று தமிழ்துறை தலைவராக பணியாற்றுகின்றார். ஐயா அவர்கள் தனது 10 வயதிலேயே வர்மக்கலை மீது தீராத காதல் கொண்டு இக்கலையை கற்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்தவர். ஐயாவின் முதல் ஆசான் இவரின் தாயாரே ஆகும். இவரது தாயாரின் ஆசான் அவரது தந்தையாராகும். எனவே இவரது குடும்பமே வர்ம மருத்துவ பாரம்பரியம் கொண்டது என்பதை அறிய முடிகின்றது. ஐயா சண்முகம் அவர்கள் பல வர்மக்கலை ஆசான்களை தேடி கற்று வர்மத்தின் நுட்பங்களை பயின்றவர். புகழ்பெற்ற அலோபதி அதாவது ஆங்கில மருத்துவம் மற்றும் பாரம்பரிய ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி மருத்துவர்களும் நம் ஐயா அவர்களின் வர்மக்கலையின் திறமையறிந்து இவரோடு இணைந்து மருத்துவ சேவையாற்றி வருகின்றனர். புகழ்பெற்ற வர்மக்கலை வல்லுநரின் அறிவார்ந்த உரையை கேட்கும் வாய்ப்பினை நம் பேரவை இன்று ஏற்பாடு செய்துள்ளது. இப்பொழுது ஐயா அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் சிவம் வேறுபிள்ளை. அரிய உறைவல எமக்கு இந்த நாயகியின் பாத மலர் போற்றி. சிந்தும் தமிழ் ஏந்தும் திறந்தந்த எந்த நாசான் இணையடி போற்றி போற்றி. இந்த அரிய நேரத்தில் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் நினைந்து பார்க்கிறேன். இன்றைக்கு இணைய வழி மூலமாக தமிழர்களினுடைய தொன்மையான கலையாகிய வேதசக்தி வர்மக்கலையை பற்றி பேசுவதற்கு அழைத்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை உறுப்பினர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வியல் நோக்கில் வேதசக்தி வர்மக்கலை. வர்மக்கலை என்பது தமிழ் இனத்தின் தொன்மையான கலை. அந்த கலையினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்திய பாரம்பரியம், தமிழ் பாரம்பரியத்தினுடைய அனைத்து மெய்யியல் அறிவுகள், மெய்யியல் அறிவு, செம்பொருள் அறிவு என்ற அனைத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். வேத கல்வி தெரிந்திருக்க வேண்டும், ஆகம கல்வி தெரிந்திருக்க வேண்டும்,
சித்தாந்தம் தெரிந்திருக்க வேண்டும், நாதாந்தம் தெரிந்திருக்க வேண்டும், யோகாந்தம் தெரிந்திருக்க வேண்டும், காலாந்தம் தெரிந்திருக்க வேண்டும், இலக்கண இலக்கிய புலமை வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் தமிழனுடைய மரபுக்கலையாகிய அத்தனை விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே வேதசக்தி வர்மக்கலை என்பது இந்திய பண்பாடு இந்திய மரபினுடைய ஒரு ஒட்டுமொத்த கலைக்களஞ்சியமாக நமக்கு கிடைக்கிறது. கலைக்களஞ்சியமாக கிடைக்கக்கூடிய இந்த விஷயம் ஏன் இவ்வளவு நாள் வெளியே வரவில்லை? சில குருகுலங்களின் வழியாக ஆசான்கள் மூலமாகவும் நாம் இதை வந்து கற்று வந்தோம். ஆனால் பாருங்கள், இந்த கலை எப்படி வந்திருக்கிறது என்றால், ஒருவர் மற்றொருவருக்கு சொல்வது, குரு சிஷ்ய பாரம்பரியத்தினுடைய அடிப்படையில் இந்த கலை வந்திருக்கிறது. இந்த கலையை நுட்பத்தை தெரிய தெரிய இது என்ன தெரியுமா, இது ஒரு தெய்வீக கலை, இறைநிலை கலை. இந்த கலையை பற்றி படிப்பதற்கும் இந்த கலையை படித்தோர்களிடமிருந்து கேட்பதற்கும் நாம் ஒவ்வொருவரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு உலக தமிழர்களுக்கு இந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இப்படி ஒரு இணைய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அனைவரும் தமிழ் பாரம்பரியத்தினுடைய கருத்து பெட்டகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த கலை வேதசக்தி வர்மக்கலை என்று சொல்கிற பொழுது என்ன சிக்கல் வருகிறது என்றால், வேதசக்தி என்பது என்ன, வர்மக்கலையா வர்மக்கலையா? பாருங்கள், இது ஒரு சுவடி. இந்த சுவடியினுடைய அந்த விளிம்பு ஓரத்தில் இருக்கும் நேர் வர்மம் இரு என்பதுதான் இருக்குமே தவிர இரு என்பது இருக்காது. தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு ஒலி, தமிழில் இருக்கக்கூடிய சிறப்பு ஒலி வேறு எங்கும் இல்லை. அந்த இர் என்பதுதான் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட இந்த தமிழ் சுவடி. 150 ஆண்டுகளுக்கு முன்னர், இன்றையிலிருந்து 150 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட அத்தனை சுவடிகளிலும் இர் என்பதுதான் இருக்கும். ஏனென்றால் தமிழ் தமிழனுடைய அடையாளத்தை பதிவு செய்வதற்காக இந்த இர் என்பதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். மற்றொரு சுவடி பாருங்கள், இந்த சுவடியினுடைய அந்த அடையாளம் என்று காட்டப்பட்ட பகுதியில் வர்மம் என்பது அந்த இர் தான் கொடுக்கப்பட்டிருக்குமே தவிர இர் இல்லை. இது பாருங்க, இதற்கு கீழே இருக்கக்கூடிய வில்லும் விசையும், வில்லும் விசையும் என்பது ஒரு தனித்த பொருள். அதுபோல மற்றொரு சுவடியை பாருங்க, உற்பனச்சாரி, இங்கேயும் வர்மம் என்ற ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த சுவடிகளுக்கு உள்ளே ஆங்காங்கு வர்மம் என்பதுதான் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர வர்மம் என்ற சொல் பிற்காலத்தில் வந்து சேர்ந்த ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். இதெல்லாம் வாய்மொழியாகவும் குரு சிஷ்ய பாரம்பரியமாகவும் படித்து வந்த விஷயங்கள் எல்லாம் பிற்காலத்தில் காலத்தின் தேவைக்கு ஏற்ப எழுத்து வடிவம் பெற்றது. இந்த வர்மக்கலை எப்படி நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அத்தனை இலக்கிய வகைகளில் இறையனார் அகப்பொருள் உரை, நக்கீரர் எழுதிய உரை, இது கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழ் கிடைத்த ஒரு அற்புதமான உரை நூல். அந்த நூலில் ஒரு குறிப்பு இருக்குது, நக்கீர பெருமான் உரை எழுதிய பிறகும் கூட, உரை பேசிய பிறகும் கூட, எழுதிய அல்ல உரை அமைத்த பிறகும் கூட, 9 தலைமுறையாக வாய் வழியாக அந்த உரை நமக்கு கடந்து 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 வந்திருக்கிறது. அதுபோல வர்மம் தமிழ் சமுதாயத்தில், தமிழ் சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இலக்கிய அடித்தளம், எழுத்து பூர்வமான அடித்தளம் என்பது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் காலகட்டத்திலேயே வர்மம் என்ற சொல்லும் அதனுடைய பொருளும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கலந்திருக்கிறது. அந்த சொல் இருந்ததா என்று இல்லை, அந்த சொல்லுக்கு உரிய பொருள் இருந்திருக்கிறது. எனவே வர்மமா வர்மமா,
இருநூறு ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட இந்த சுவடிகளில் எல்லாம் வர்மம் என்று இருக்கிறது. பின்னர் இந்த சுவடிகளை படியெடுத்தவர்கள், இந்த சுவடிகளை மீண்டும் 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 படியெடுத்தவர்கள் வர்மம் என்பதற்கு பதிலாக வர்மம் என்று எழுதியிருக்கிறார்கள். எனவே வர்மம் என்பது என்ன? அடுத்து ஒரு வரக்கூடிய அந்த ஸ்லைடு பாருங்க. சமஸ்கிருத சொல் வர்மம், தர்மம், அர்ச்சனை, கர்ச்சனை, கற்பம், தர்பை, கர்த்தா, கர்மம், அர்த்தநாரி, தர்க்கம், பர்வதம், சர்ப்பம், விருத்தி, வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய இத்தனை சொற்களில் இர் என்பதற்கு முன்னாடி உள்ள எழுத்து, முதல் எழுத்தை பார்த்தீர்கள் என்றால் குறில் எழுத்தாக தான் இருக்கும். இப்படி குறில் எழுத்தை தொடர்ந்து இர் வந்தால் அது தமிழினுடைய ஒலி அமைப்பு அல்ல. எனவே இது சமஸ்கிருதம். நான் 1978 இந்த வர்மக்கலையை என்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் படித்தேன். என்னுடைய தாயினுடைய தந்தையார், என்னுடைய தாய் வழி பாட்டனாரிடமிருந்து அவர்கள் படித்தார்கள். அவர்களிடமிருந்து எனக்கு இந்த கலை கிடைத்தது. அது மட்டுமல்ல, இந்த கலையில் இன்னும் பல தேர்ச்சி பெற்ற நிபுணர்கள் எல்லாம் தமிழகத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் இருந்து கன்னியாகுமரி அப்படி கேரளத்தில் கொல்லம் வரை, இன்றைய கேரளம் அன்றைய தமிழ்நாடு, கொல்லம் வரை இந்த வர்மக்கலையினுடைய சுவடுகள், அடிச்சுவடுகள் படர்ந்து கிடக்கின்றன. இது மட்டுமல்ல, இந்த சுவடு எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய இந்தியா முழுமையும் இந்த கலையினுடைய நுட்பம் பறந்திருக்கிறது. ஏனென்றால் சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதம் இதை பயன்படுத்தியிருக்கிறது. எனவே வர்மம் என்பது தமிழ், வர்மம் என்பது சமஸ்கிருத சொல். பாருங்கள், இந்த சொற்களில் வர்மம் என்பது தமிழ் சொல். இந்த ரகரம் நம்முடைய மூதாதையர்களெல்லாம் மாடுகளும் ஆடுகளும் வைத்து உழவு தொழில் செய்து வளர்ந்த காலகட்டத்தில் இந்த மாடுகளையும் காளைகளையும் விரட்டுவதற்கு பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஓலி காற்று. ஆனால் நாம் இன்னைக்கு அதை உச்சரிக்குவதற்கு காற்று என்று சொன்னது போல வர்மம் என்பது சம்ஸ்கிருத சொல். எனவே நான் வந்து 2018 வரைக்கும் நான் வர்மம் என்றுதான் பயன்படுத்தி வந்தேன். 2018 டிசம்பருக்கு அப்புறம் வர்மம் என்ற சொல் தமிழ் சொல் என்பதனால் என்னுடைய எழுத்துக்களில் எல்லாம் வர்மம் என்று அந்த ரன்னகரம் ரெட்ராஃப்ளக்ஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், மொழியல்ல அதை பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்து பாருங்க, இன்னும் இருக்கிறது மர்மம். தமிழ்ல வர்மம் என்பது 17 நூற்றாண்டு சொல், மர்மம் என்பது 7 நூற்றாண்டில் ஒரு சொல் நமக்கு கிடைத்திருக்கிறது. மர்மம் செல்வப்போ, கதக்கண்ணன், செய்திருந்த, சினவாழி, எல்லை நீர், வேண்கொண்மோ, இடை நுழையும், மதியம் போல், மல்ல லாங்கு ஒளிந்து, மர்மம் பாய்ந்து ஒழித்ததுவே. மர்மம் என்றால் தமிழ்ல அப்படி ஒரு சொல் இருந்திருக்கிறது. அப்ப ஐயனார் இதனார் என்பவர் அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப மர்மம் என்பது என்ன என்றால் இரண்டு பொருள். உயிர் நிலை என்பது ஒரு பொருள், நம்முடைய ஹிருதயம் இதயம் என்பது மற்றொரு பொருள். ஒரு அரசன் விட்ட அம்பு ஒருவனுடைய உயிர் நிலையை தாக்கி இருக்கிறது என்ற ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கும் பொழுது மர்மம் என்ற சொல் பயன்படுத்தியிருக்கிறது. மர்மம் என்பது சமஸ்கிருத சொல். தமிழில், இன்றைய தமிழில் வர்மமும் இருக்கிறது, மர்மமும் இருக்கிறது. எனவே இரண்டு சொற்களையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மர்மம் என்பது தமிழ் சொல்லாக இருப்பதனால் அதை இங்கு பயன்படுத்தியிருக்கிறேன். மற்றொரு சொல் பாருங்கள், வேதசக்தி. வேதசக்தி வர்மக்கலை அப்படின்னு சொல்றது என்ன? வர்மம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது, ஆனால் இந்த சொல்லுக்குரிய பொருள் என்ன என்றால் அது ஆற்றல் என்பதாகும். கிபி 5 நூற்றாண்டில் தமிழகத்தில்
மிகப்பெரிய ஒரு நூலை எழுதியவர் திருமூலன் நாயனார். 63 நாயன்மார்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய அந்த திருமூல நாயனார் தன்னுடைய 3000 பாடலில் ஒரு சொல்லில் எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். அந்த அழியாமல் இருக்க வேண்டும் என்றால், உயிர் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன தெரியுமா? உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆகுஞ்சன வேத சக்தி, ஆகுஞ்சன வேத சக்தி அன்புடன் யார் ஒருவர் தெரிந்து கொள்கிறார்களோ, இந்த வேத சக்தி என்ற வார்த்தையை திருமூலர் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த வேத சக்தி என்ன பொருள் என்றால், அழிகின்ற உடலை அழியாமல் நீண்ட காலம் பாதுகாக்கக்கூடிய ஒரு விதமான ஆற்றலை வேத சக்தி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல் எழுத்து, இந்த சொல்லினுடைய முதல் எழுத்து பாருங்க, வேத சக்தி என்ற சொல்லின் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்து படித்தால் வேதி என்ற ஒரு சொல் கிடைக்கிறது. வேதி என்பதை இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால் வேதியாக இருக்கிறான். வேதியாக இருக்கிறான். வேதி என்பது என்ன என்றால் மாற்றம், கணப்பொழுதுக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அதுதான் வேதி. இந்த வேதி என்ற சொல் இதுவும் சமஸ்கிருத சொல் அல்ல, இது நம்முடைய தமிழில் பதிவு செய்யப்பட்ட அற்புதமான சொல். வேதியல் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய சொல். வேதிகை, வேதிகை கிபி 2 சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் பயன்படுத்தியிருக்கிறார். வேதிகை என்பது என்னவென்றால் திண்ணை. இது சமஸ்கிருதம். வேதி என்று வந்தாலே சமஸ்கிருதம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். திண்ணை. சமஸ்கிருதத்தில் இந்த வார்த்தை இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் அங்கும் வேதி என்பது மேடை, திண்ணை என்ற பொருளில் இருக்கிறது. ஆனால் அதையும் கடந்து தமிழ் மரபில் வேதிகை என்பது அம்பு, கேடயம் என்ற பொருளில் இருக்கிறது. அதுபோல பல சொற்கள் தமிழில் உள்ளன. எனவே வேத சக்தி என்ற சொல் திருமந்திரம் எழுதிய திருமூலர் மகானால் உருவாக்கப்பட்ட சொல். அந்த சொல்லினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தால் வேதி என்ற ஒரு அமைப்பு வந்திருக்கிறது. எனவே வேதி என்றால் என்ன என்றால் ஆற்றல். வேத சக்தி என்பது என்ன என்றால் சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆற்றல், சந்திரனில் இருந்து வரக்கூடிய ஆற்றல், பூமியில் இருந்து வரக்கூடிய ஆற்றல். இந்த 3 ஆற்றல், சூரியன், சந்திரன், பூமி, இந்த 3 வெளிப்படுகிற ஆற்றல் இந்த பூமியில் வந்து மனிதர்களுக்கு உள்ளே அது சென்று மனிதனுக்குள்ளே மிகப்பெரிய ஆற்றலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த வேலைகளில் ஒன்று, அந்த சொற்களில் ஒன்று வேத சக்தி. இது எப்படி வந்தது, இதற்குரிய குருகுலங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தால் நிறைய இருக்குது. இது உடம்புக்குள்ள எத்தனை விதமான சக்திகள் இருக்கின்றன பாருங்க, 20 சக்தி இந்த உடம்புக்குள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்ன பாருங்க, ஏகசக்தி. ஏகசக்தி என்றால் ஒரு ஆற்றலில் இருந்து, ஏகசக்தி ஒன்றிலிருந்து பல சக்திகளாக பிரிந்து செல்லும். உதாரணமாக தமிழில் எழுதப்பட்ட வர்ம நூல் என்ன சொல்கிறது என்றால், அந்த நூல்களில் சில நூல்கள் மூலாதாரத்திலிருந்து 72,000 நாடி நரம்புகள் எல்லாம் பிரிந்து உடம்பில் மேலாகவும் கீழாகவும் சென்று உடலை இயக்குகிறது. வார்த்தையை பாருங்க, மூலாதாரத்தில். மூலாதாரம் என்பது நம்முடைய மலவாசலுக்கும் ஜலவாசலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அந்த ஒரு ஆற்றலிலிருந்து உடல் எல்லாம் பரவுகிறது என்பது ஒரு பொருள். அதே பொருள்ல இன்னொரு பக்கம் இருக்குது சமஸ்கிருதத்துக்குள்ளேயும். சமஸ்கிருதத்துல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நம்முடைய உபனிஷத்துக்கள் எல்லாம் ஹிருதயம், ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித ஹிருதயம், டிவைன் ஹார்ட். இதை தேடிதான் நம் மனிதர்கள் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் அந்த பேச்சின் தொடக்கத்தில் சொன்னேன், வர்மக்கலை என்பது வெறும் புள்ளிகளை பற்றிய கலை அல்ல,
நம்முடைய ஆன்ம பயணத்தினுடைய கதை அதையெல்லாம் பதிவு செய்திருக்கிறது. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டுக்குள்ள இருந்து 72,000 நாடி நரம்புகள் உடல் முழுவதும் பரவுகின்றன என்பது சம்ஸ்கிருத மொழி. தமிழிலும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொப்புளிலிருந்து உந்தி, உந்தியிலிருந்து உடல் முழுவதும் நரம்புகள் பரவுகின்றன என்பது மற்றொரு பள்ளி. வர்ம பள்ளிகள் பல. மற்றொரு பள்ளி பேசுகிறது, இல்லை இல்லை அதுதான் மூளையிலிருந்து. இன்றைய அறிவியலை நெருங்கி வருகிறது மூளையிலிருந்து. இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் என்னவென்றால், மூளைதான் நம்முடைய அத்தனை நினைவாற்றலுக்கும் அடிப்படை என்று சொன்னது உலகத்திலேயே தமிழ் மொழியில் உள்ள தந்திர நூல்கள் தான். இதை யார் சொல்கிறார்கள் என்றால், சம்ஸ்கிருத பண்டிதராகிய தேவி பிரசாத், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். 1953 அவர் லோகாத்தாயம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் அவர் சொல்லும் பொழுது, பிளாட்டோ அரிஸ்டாட்டிலுக்கும் முன்னாடி மூளையை மையமாக வைத்து உடல் மனம் என்பது இயங்குகிறது என்ற விஷயத்தை உலகுக்கு சொன்னது தாந்திரீக நூல்கள், குறிப்பாக தமிழ் தாந்திரீக நூல்கள். அதனுடைய டேட் என்ன, அதனுடைய எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காலகட்டம். அந்த அளவுக்கு தமிழ் பழமையானது மட்டுமல்ல, மூளையை மையமாக வைத்து. அடுத்த ஒரு குறிப்பு, ஹிருதயத்தை மையமாக வைத்து, இருதயம் இதயத்தை மையமாக வைத்து நாடிகளும் நரம்புகளும் உடல் முழுவதும் பரவுகின்றன. மூன்றாவது ஒரு ஸ்கூல் வருது, ஐந்தாவது பள்ளி. மூலாதாரம் உந்தி, ஹிருதயம், மூளை, ஐந்தாவது ஒரு வர்மப்பள்ளி வருகிறது. அந்த வர்மப்பள்ளி என்ன சொல்கிறது என்றால், இல்லை மூளையையும் ஹிருதயத்தையும் மையமாக வைத்து இந்த உடல் இயங்குகிறது என்று சொல்கிறது. இப்ப பாருங்க, ஏகசக்தி வேதசக்தி நான் சொல்லிவிட்டேன், காயசக்தி என்று ஒரு வார்த்தை, மூன்றாவது சொல் பாருங்க காயசக்தி. இது என்ன என்றால், இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். நாம் சாப்பிடுகிற உணவு இந்த உடம்புக்குள் போய் சப்த தாதுக்களாக மாற வேண்டும். நாம் தினம் தினம் சாப்பிடுகிற உணவு, அதில் இருக்கக்கூடிய அந்த ரசம், மொத்த அமைப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். அது இரத்தமாகவும் கொழுப்பாக, கொழுப்பாக அதிகமாக மாறிவிடக்கூடாது. யார் ஒருவனுக்கு மனதுக்குள் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதோ, அழுத்தம், மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதோ, அவன் உண்ட உணவில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி கொழுப்பாக மாறும். எனவே அது வரைக்கும் எலும்பு சுக்கிலம் வரைக்கும் உள்ள அந்த விஷயத்தை தான் காயசக்தி என்ற ஒரு வார்த்தை நமக்கு காட்டுகிறது. மின்சார சக்தி, மின்சார சக்திக்கு ஆங்கிலத்தில் இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இன்னைக்கு பௌதி பிசிக்ஸ் போன்றவங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பற்றி பேசுகிறார்கள். வெகு காலத்திற்கு முன்னாடியே மின்சார சக்தியை பற்றி. அப்போ மின்சாரம் என்ற சொல் தமிழில் எங்க வந்த, மின்னோடு சாரம் சங்க இலக்கியம், மின் மின்னலில் இருந்து வழக்கூடிய அந்த சாரத்தை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். மின்சார சக்தியை பேசியது அடுத்தது பாருங்க காந்த சக்தி, மேக்னட்டிக் ஃபோர்ஸ். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டும் உடம்புக்குள்ள இயங்குகிறது. மனோசக்தி, வாயு சக்தி, நாடி சக்தி, ஆதார சக்தி, குண்டலினி சக்தி, இப்படி 20 மேற்பட்ட ஆற்றலை உடலுக்குள் கண்டவர்கள் நம்முடைய தமிழர்கள். தமிழ் மண்ணில் இதை பற்றிய சித்தாந்தங்கள் நிறைய இருக்கின்றன. அப்படிப்பட்ட அது எந்த வகையான குருகுலத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு வந்திருக்கிறது என்றால், இது வெறும் சாதாரணமான பாரம்பரியம் அல்ல, நம்முடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தினுடைய தன்மையை பாருங்கள். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய வர்மக்கலை ஏடுகளையும் அவை சொல்கிற பொறுமையை வைத்து பார்த்தால், இந்த வர்மக்கலை இப்படிப்பட்ட அமைப்பில் வந்திருக்கிறது. அடுத்த ஒரு ஸ்லைடு நீங்க பார்த்தீங்கன்னா அது தெளிவாகும். என்ன என்றால், இந்த சக்திகளையெல்லாம் பயன்படுத்தி, 20 ஆற்றலையும் பயன்படுத்தி இன்னைக்கு மக்கள் மன்றத்துக்கு நாம வந்து சிகிச்சையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அலோபதிக் டாக்டர்ஸ், ஆங்கில மருத்துவம் படித்த மருத்துவர்கள்,
சித்த மருத்துவம் படித்த மருத்துவர்கள், ஆயுர்வேதம் படித்த மருத்துவர்கள், ஹோமியோ படித்த மருத்துவர்கள் என்று மருத்துவர்கள் எல்லாம் இதை படித்துக் கொண்டு இந்த திருமூலர் வர்மக்கலை பயிலகம் அதை கற்றுக் கொடுக்கிறது. கலைகளின் ஆய்வு நிறுவனம் என்ற தொண்டு நிறுவனம் மக்களுக்கு தொண்டு செய்து வருகிறது. அந்த தொண்டுகளில் மிக குறிப்பாக பேச வேண்டியது என்னவென்றால், சிறப்பு நிலை குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட். சிறப்பு நிலை குழந்தைகள் என்றால் செரிபரல் பால்சி, டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய அத்தனை குறிகுணங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் 2016 இந்த கலைகளின் ஆய்வு நிறுவனத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து, மருத்துவர்களும் சேர்ந்து சென்னை, நாகர்கோயில், நாமக்கல், திருப்பூர் என்ற 4 இடங்களில் மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோருக்கு இலவசமாக எந்தவித பணமும் பெற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு சிகிச்சையை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை வாழ்க்கையை மலர செய்வதற்கு இந்த நிறுவனம் செய்திருக்கிறது. அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த நிறுவனம் வேதசக்தி வர்மம் என்ற எனர்ஜி பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதை தான் கொடுத்து வருகிறது. இதனுடைய குருகுலம் பாருங்க, வேதசக்தி வர்மக்கலை வரலாறும் குருகுலங்களும். இது குருகுலம் என்பது இல்லாமல் இந்த வர்மக்கலையை படிக்க முடியாது. ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் எப்படி போனோம் அப்படின்னு சொன்னா, குருவை தேடி அலைந்தோம், குரு இருக்கிற இடத்துக்கு போய் உட்கார்ந்தோம், குரு இடத்துல போய் உட்கார்ந்து அவருடைய கல்வியை கற்றோம். அந்த கல்வி 1-2 அன்ற, 6 சீசனாய் இருப்பான் என்றார். 12 ஒரு குருவிடம் இருந்தால் அவரிடம் இருந்து பல ரகசியங்களை வாங்கலாம். நூல் பேசுவதல்ல, ஓலைச்சுவடிகள் வந்து பேசுவதெல்லாம் வைத்துக் கொண்டு நாம் பேச முடியாது. இன்றைக்கு கிடைக்கிற வருமச்சுவடிகளில் 90% வருமச்சுவடிகள் இந்த இடத்தில் அடிபட்டால் இன்ன நோய்க்குறியை உண்டு பண்ணும் என்றுதான் இருக்குமே தவிர, இதற்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான உடற்கூறு, 3 உடற்கூரை வர்மக்கலைகள் பேசி, வேதசக்தி வர்மக்கலை பேசி இருக்கிறது. என்ன என்றால், சர்ஃபேஸ் அனாட்டமி, வெளிப்புறம் இருக்கக்கூடிய உடற்கூறுகள், கை கால் எல்லாம் இருக்கிற விஷயம். அது மட்டுமல்ல, பருவுடல் அனாட்டமி, அதாவது பிசிக்கல் அனாட்டமி, உள்ள இருக்கக்கூடிய நரம்பு, நாடி, லிவர், லங்ஸ் எல்லாம், அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் பற்றி பேசுற ஒரு ஸ்டடி. அதுக்கு அடுத்தது ஒரு இருக்குது, என்ன தெரியுமா, சட்டில் அனாட்டமி. சட்டில் அனாட்டமி என்ன அப்படின்னு சொன்னா, மிக நுட்பமான எனர்ஜி ஓடிட்டு இருக்கு, அதை பற்றி ஒரு பெரிய ஸ்டடி தமிழ் மொழியில மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது ஒரு அனாட்டமி இருக்குது, உடற்கூறு. என்ன என்றால், வர்மக்கலைக்கு உள்ள இருக்கக்கூடிய அடுத்த உடற்கூறு திட்டம் தாந்திரிக உடற்கூறு. தாந்திரிக உடற்கூறு என்றால், இது பருவுடல் அனாட்டமியிலையும் வராது, அதாவது பிசிக்கல் அனாட்டமிக்கும் வராது, சட்டில் அனாட்டமிக்கும் வராது, அதையும் கடந்த ஒரு அனாட்டமி. அதை நாங்கள் வந்து தாந்திரிக உடற்கூறு அமைப்பு. எனவே 3 உடற்கூறு அமைப்புகளை உடைய அந்த கல்வியெல்லாம் குருகுலத்துக்குள்ள தேடி போய் அவர்களோடு உட்கார்ந்து படிக்கிற பொழுதுதான் அதனுடைய பயன் வெளிப்பட்டது. ஒவ்வொரு ஆசான்களும் அவர்களிடம் இருந்த ஒரு ரகசியமான விஷயத்தை அவர்கள் நம்மை நம்பினால் நமக்கு கொடுப்பார்கள். ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்றால், பிரிட்டிஷர் காலனி ஆதிக்கம் இந்தியாவில் வந்த பொழுது இன்றைய கேரளத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய மருத்துவத்தை பரப்புவதற்காக நம்முடைய ஆயுர்வேத சுவடிகளையும் கிடைக்கிற வர்மச்சுவடிகளையும் தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார்கள். அதை யார் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், பிரெஞ்சுக்காரர்கள் அதை பதிவு செய்து அதை இன்றைக்கு நம்முடைய ஆவணங்களில் இப்படி எரித்திருக்கிறார்கள் என்ற அந்த சுவடிகளுடைய அமைப்பு என்ன என்ன எல்லாம் அழிந்திருக்கிறது என்பதையெல்லாம் அந்த ரெக்கார்ட்ஸ் நமக்கு பேசுகிறது. அதனால வர்ம நிபுணர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், இந்த சுவடிகளை எல்லாம் மறைத்து விட்டார்கள், யாருக்கும் கிடைக்கக்கூடாது. காலனி ஆதிக்கம் இந்தியாவிற்கு வெளியே போனதுக்கு அப்புறம் நமக்கே கிடைக்காமல் போட்டார். அப்படிப்பட்ட இந்த பாரம்பரியம் எங்கிருந்து வந்தது, இந்த பாருங்க அடுத்த ஒரு ஸ்லைட்ஸ். 3
வரலாறு நமக்கு கிடைக்கின்றது. அகஸ்தியருடைய ஸ்கூல் ஆஃப் தாட், அகஸ்தியர் வர்ம பள்ளி, போகருடைய வர்ம பள்ளி, ராமதேவர் வர்ம பள்ளி. இன்றைக்கு நாம் இதை பேசுகிறோம் என்றால் இந்த மூன்று வர்ம பள்ளிகளினுடைய கருத்தாக்கங்களும் இன்றைக்கும் கிடைக்கின்றன. அகத்தியருடைய கீழே பார்த்தீங்கன்னா தேரையர் ஒண்ணு போட்டிருப்பு, இவர் ஒரு சித்தர். தேரையருக்கு பிறகு அதை பற்றிய ஒரு வழி நிலை நமக்கு தெரியவில்லை. போகருக்கு கீழே பார்த்தீங்கன்னா புலிப்பாணி, புலிப்பாணியோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா சட்டைநாதர், சட்டைநாதருடைய வர்ம நூல் இன்றைக்கும் கிடைக்கிறது. ராமதேவருக்கு கீழே யாரும் இல்லை. மேல்நிலையில் பாருங்கள், போகருடைய ஆசிரியர் காளிங்கர், இவர் சீன தேசத்தை சார்ந்தவர் என்று நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன. காளிங்கருடைய ஆசிரியர் திருமூலர், திருமூலர் தமிழகத்திற்கு வந்து தன்னுடைய பாடல்களை எழுதுகிற பொழுது பாருங்கள், வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு உண்மை நமக்கு கிடைக்கிறது. என்ன என்றால், இந்த உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இதுக்கு பேரு பணம், அந்த உயிருக்கு பேர் சண்முகமா அப்படின்னு சொன்னா இல்லை. ஆனால் திருமூலர் மட்டும் சொல்கிறார், அவர் திருமூலருடைய முதல் பெயர் என்ன என்றால் சுந்தரநாதன். அதனால் அவர் மூலர், மூலனுடைய உடம்புக்குள் இருந்து மூலனாய் பாருங்க, நாதனாய் மூலனுள் இருந்து 3000 பாடினேன். எனவே உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கும் சூக்குவ சரீரத்திற்கும் ஒரு பெயர் உண்டு என்பதை காட்டியவர் அவர். அதனால்தான் திருமூலருடைய இலக்கியத்தை நீங்கள் படிக்கிற பொழுது உடம்பு அகரிணை பொருள், உயிரும் அகரிணை பொருள், ஆனால் இந்த இரண்டுக்கும் மரியாதைக்குரிய விகுதி கொடுத்து எழுதியவர் திருமூலர். உடம்பார் அழியின் உயிரார், உடம்பையும் ரெஸ்பெக்டிவா பேசியிருக்காரு, உயிரையும் ரெஸ்பெக்டிவா பேசியிருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும், அப்பதான் இந்த உயிரை பாதுகாக்க முடியும். இந்த மூன்று, அகத்தியர் பள்ளி, போகருடைய வர்ம பள்ளி, ராமதேவர் வர்ம பள்ளி, இந்த மூன்று பள்ளிகளுடைய கருத்துக்களையும் எடுத்து மீட்டுருவாக்கம், மீட்டுருவாக்கம் செய்தால் தொடக்கத்தில் எத்தனை எந்தெந்த நிலைகளில் நமக்கு வர்மங்கள் இருந்திருக்கின்றன என்பதை தெரியும். இதைதான் கடந்த 20 காலமாக கற்ற இந்த கிடைத்த அந்த பயனை தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, 2012 ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் கோவையில் நடத்தினோம். அதன் பிறகு வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களுக்கும் இந்த தமிழனுடைய அரிய கலையை கற்றுக் கொடுத்து வருகிறது இந்த நிறுவனம். அது மட்டுமல்ல, வெறும் தமிழ் பாரம்பரியம் மட்டுமல்ல, வர்மத்தை ஒரு சிறு அடுத்த இது பாருங்க, பிரம்மரிஷிகளும் வர்மக்கலைக்கு வேலை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. வியாசருடைய வர்மக்கலை, நாரதனுடைய வர்மக்கலை. அப்போ வியாச பகவானும் நாரதர்களுடைய பெயரிலும் இல்லை என்றால் அவர்கள், அதுவும் இன்று தமிழ் மண்ணில் கிடைக்கிறது என்றால் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய விதை பாருங்கள் எங்கு வரைக்கும் பறந்திருக்கிறது. அடுத்து ஒரு சுவடியை பாருங்க, தமிழில் வர்மக்கலையினுடைய முதல் ஆதாரம் எங்கே? ஏன்னா நாம வந்து ஒரு கலையை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எங்கே இருந்து தொடங்கியிருக்கிறது? இன்றைக்கு தமிழுக்கு கிடைக்கிற இலக்கிய ஆதாரங்களில், எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களில் முதல் ஆதாரம் எது என்றால் தொல்காப்பியம். தொல்காப்பியம் கிமு கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்வது போல கிமு 5000 முன்னர் தொல்காப்பியம் என்று சொல்லுவார். தொல்காப்பியத்துக்குள்ள வர்மக்கலையினுடைய அந்த சுவடுகள் பதிந்திருக்கின்றன. நான் இன்றைக்கு பேசுகிறேன், நீங்கள் அங்கே பேசுகிறீர்கள். இந்த பேசுவதற்கெல்லாம் எது காரணம் என்றால், இன்றைக்கு வர்மக்கலை பேசக்கூடிய அந்த ரகசியமான விஷயம் தொல்காப்பியத்திற்குள் இருக்கிறது. தொப்புளிலிருந்து ஒரு காற்று மேலே எழும்புகிறது. உலகத்திலே 2 மட்டும்தான் பேசுகிற பொழுது காற்று தொப்புளிலிருந்து புறப்படுகிறது. ஒன்று தமிழ் மொழி, மற்றொன்று ஹீப்ரூ லாங்குவேஜ், ஹீப்ரூ மொழி. தமிழ் மொழியில் தொப்புளிலிருந்து ஒலி வருகிறது என்பதற்கு தொல்காப்பியர் சொல்கிறார், உந்தி முதலா, தொப்புளிலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு
உதரம், உதரம் என்றால் வயிறு, உரம், கண்டம், உச்சி, நா, பல் என அதிர்ந்து ஒலியாய் பிறக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒலியை பற்றி பேசுகிற பொழுது தொல்காப்பியர் என்ன சொல்கிறார்னா, தொப்புள்ள இருந்து ஒரு காற்று புறப்படுது. 1930 ஆண்டு நியூரோ லிங்குஸ்டிக்ஸ் புரோகிராம் என்று ஒரு புரோகிராம் தொடங்கி, அந்த புரோகிராம் வந்து 1970 அதனுடைய வேகத்தை விட்டுவிட்டது. பேசுவதற்கு மூளையில் இருக்கக்கூடிய பிராக்கஸ் அண்ட் வெர்னிக் என்ற இரண்டு நரம்புகள், இரண்டு மண்டலங்கள் மூளையில் இருக்கிறது மட்டும்தான் பேசுவதற்கு என்று அந்த நவீன அறிவியல் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, அதையும் கடந்து தொப்புளில் இருந்து மேலே வரக்கூடிய காற்று, இந்த காற்றுக்கு பேரே வர்மக்கலை என்ன பேசுகிறேன்னா உதான வாய்வு. உதானன் பேசும் வாய்வு. இந்த உதானன் என்ற வாய்வை பற்றி தொல்காப்பியர் பேசுகிறார், உந்தி முதலா முந்து வழி தோன்றி. எனவே அந்த சுவடு எங்கு இருக்கிறது என்றால் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. இன்றைக்கு தொல்காப்பியத்தினுடைய, தமிழினுடைய முதல் நூலாகிய தொல்காப்பியத்தினுடைய அந்த கருத்தையும் வாங்கிக் கொண்டு, வர்மக்கலையினுடைய கருத்தையும் வாங்கிக் கொண்டு, நான் மொழி ஆசிரியன் என்பதனால் அதையும் பயன்படுத்தி, இன்றைக்கு பல குழந்தைகள் பேசாத குழந்தைகளை பேச வைப்பதற்கு இந்த வேதசக்தி வர்மம் வேலை செய்து பலரை பேச வைத்திருக்கிறார். வெறும் இலக்கியம் மட்டுமல்ல, இலக்கியத்தை படித்துவிட்டு போறதல்ல, செயல்படுத்தி பார்ப்பதற்கு நம்முடைய மருத்துவர்கள் பெரும் பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த புள்ளிகளை எல்லாம் இயக்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வர்மத்திற்கு என்னென்ன சுவடிகள் கிடைக்கின்றன பாருங்க. வெறும் பேச்சு மொழியும் மட்டுமல்ல, இந்த வர்மக்கலை தொல்காப்பியத்துக்கு உள்ளே அந்த சுவடுகள் இருந்தது போல, 5ஆம் நூற்றாண்டில் திருமந்திரம் எழுதிய திருமூலர் அதற்கு வந்து வேதசக்தி என்ற ஒரு பெயரை கொடுத்தார். அந்த வேதசக்தியினுடைய வளர்ச்சி மர்மமானது, பிறகு அது வர்மமானது, பிறகு வர்மமானது. கிடைக்கிறது எல்லாம் ஓலைச்சுவடிகள். இந்த ஓலைச்சுவடிகள் காகித சுவடிகள், பனை ஓலையில் எழுதப்பட்ட சுவடிகள். உவே சுவாமிநாத ஐயர் இலக்கிய சுவடிகளை எல்லாம் தொகுத்து வெளியிட்டார். ஆனால் இந்த சுவடிகள் அவர்களுக்கும் கிடைக்கவில்லை. உவே சுவாமிநாத ஐயருடைய நூலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சுவடிகள் மட்டும்தான் கிடைத்தன, இரண்டு கட்டுகள். ஆனால் 130 மேற்பட்ட தலைப்புகளில் தனித்தனியான வர்மக்கலை சுவடிகள் கிடைக்கிறது என்றால், அந்த துறையில் நம்மவர்கள் எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் காகித சுவடிகள், காகிதத்தில் இருந்து எழுதி அதை வந்து பாதுகாத்திருக்காங்க. பாதுகாப்பது மிகப்பெரிய வேலை. இதெல்லாம் எதுல, எந்த மொழியில் இருக்கிறது? தமிழ் மொழியில் இருக்கின்றன. அத்தனை சுவடிகளும் தமிழ் மொழியில் இருக்கின்றன. மலையாள மொழியிலும் சில சுவடிகள் கிடைக்கின்றன. மலையாளத்தில் இருப்பது எப்படிப்பட்ட நிலை என்றால், எழுதப்பட்டிருக்கிற லிபி அக்ஷரம் எல்லாம் மலையாளமா இருக்கும், சொற்கள் எல்லாம் தமிழா இருக்கும். எனவே ஒரு நல்ல தமிழனாலும் அதை படிக்க முடியாது, ஒரு நல்ல மலையாளியாலையும் படிக்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்டம், தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம், அந்த இரண்டு மொழிகளையும் பேசுகிற மக்கள் அங்கு இருப்பதனால் அவர்களால் முடியும். அது மட்டுமல்ல, சம்ஸ்கிருத சொற்கள் கிட்டத்தட்ட 10% சம்ஸ்கிருத சொற்கள் அங்கு பதிவாகி வர்மக்கலை சுவடிகளை நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் சம்ஸ்கிருத சொல்லினுடைய தன்மை தெரிந்திருக்க வேண்டும். சம்ஸ்கிருத சொல்லினுடைய அந்த பொருள் தெரியவில்லை என்றால் வர்மத்தை நாம் முழுதாக வாங்கிக் கொள்ள முடியாது. தெலுங்கு சொற்கள் குண்டுலுகா, ஹார்ட் பத்தி பேசும்போது தெலுங்கு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள். கன்னட சொற்கள் ஆக்கிப்புடுவன். அது மட்டுமல்ல, ஹிந்தி இன்றையிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு 1400 பிறகு இந்தியாவில் வளர்ந்த அந்த ஹிந்தி மொழியும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் சுட்டி விடுது, சுட்டி விடுனா 2 நாள் அந்த மருந்து கொடுப்பதற்கு ஓய்வு கொடு. அது மட்டுமல்ல, உருது சொற்கள் வர்மக்கலை சுவடியில ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்து புதுடெல்லியில மருத்துவர்களுக்காக ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தேன். அந்த ஆங்கில வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிற பொழுது பசலி அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், ஒரு சொல்லை. பசலி என்ற சொல்லை கேட்டவுடன் ஒரு ஹிந்தி பேசுகிற ஒரு டாக்டர்
வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பசலின்னு இம்மீடியட்டா நான் சொன்னேன், ஐ டோன்ட் நோ. அப்ப அவர் சொல்றார், பசலி என்பது விலா எலும்பை குறிக்கும் ஹிந்தியில. தமிழ்ல பசலி என்றால் நில அளவை அளவை தான் குறிக்கும். உடனே பசலி என்பது எங்க இருக்கிறது என்று சமஸ்கிருதத்தில் தேடினால் சமஸ்கிருதத்தில் அப்படி ஒரு சொல்லே கிடையாது. ஹிந்தி என்பது 14th century வளர்ந்த மொழி. எனவே ஹிந்தி எங்கிருந்தெல்லாம் சொற்களை கடன் வாங்கியிருக்கிறது என்று பார்த்தோம். உருது மொழியில் இருந்தும் கடன் வாங்கியிருக்கிறது. உருது மொழியில் பசலி என்பது விலா எலும்பை குறிக்கிறது. எனவே இந்த சொற்கள் எல்லாம் தெரிந்தால்தான் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சுவடிகளை கூட நாம் வந்து மீட்டுருவாக்கம் செய்து அதனுடைய பொருள் பிழை வராமல் கொண்டு போக முடியும். அப்படி என்றால் இந்த வர்மம் என்பது என்ன? வர்மம் என்பது ஆற்றலை குறிக்கும். வர்மம் மர்மம் என்ற சொல் ஆற்றல் என்ற ஒரே பொருளை தான் தருகிறது. அது சமஸ்கிருதத்தில் பேசினாலும் சரி, சொல்லை தமிழில் பேசினாலும் சரி, ஒரே பொருள் தான் ஆற்றல். இன்றைக்கு கிடைக்கிற வர்ம நூல்கள் சுவடிகளில் எல்லாம் இல்லை. பாருங்கள், இந்த சுவடிகளுடைய பெயர்களே மிகப்பெரிய அற்புதமான விஷயமாக இருக்கிறது. பீரங்கி, அந்த நூலாசிரியர் பேசுகிறார், என் காதில் கேட்ட மட்டும் எடுத்துரைத்தேன். வாய்மொழியாக வந்த விஷயத்தை அவர் எடுத்து எழுதியிருக்கிறார். என் காதில் கேட்ட மட்டும் எடுத்துரைத்தேன். அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா? பீரங்கி. பீரங்கினா ஆர்ம்டு போர்ஸ்ல இருக்கக்கூடிய பீரங்கிங்கிற வெப்பன் நினைச்சிடக்கூடாது. பீரங்கி என்பது, பீர் என்பது மஞ்சள் வெண்மை என்ற நிறத்தை குறிக்கும். அங்கி என்பது சூடு. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமான காற்று மேலே எழும்புகிறது. இது மாதிரி வர்ம காண்டம் 3000 பாடல்கள், மிக அற்புதமான விஷயங்கள். உடம்புக்குள்ள என்ன என்ன ஃபங்க்ஷனல் அனாட்டமி, பிசிக்கல் அனாட்டமி, சர்ஃபேஸ் அனாட்டமி, அத்தனை விஷயங்களையும் பேசி இதை என்ன நோய்க்கு இதை பயன்படுத்தலாம் என்பதை எல்லாம் பேசியிருக்கிறார்கள். என்ன யோகத்திற்கு பயன்படுத்தலாம். எனவே வேதசக்தி வர்மத்திற்கு என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டோமே, இது எப்படி புரிந்து கொள்வது? ஆற்றல் என்றால் நீங்க வேற ஒண்ணும் இல்ல, வர்மம் என்பது காற்று. நீங்க எடுக்கிற மூச்சு காற்று தான் வர்மம். நம்முடைய கிராமத்துல இது வந்து இயல்பாகவே நம்மவர்கள் பேசியிருப்பார்கள். முதுகலை எங்கேயாவது பிடிச்சிட்டுனா காற்று பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல போய் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து என்ன பிடிச்சிருக்குது அப்படின்னா, வர்ம காற்று பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ காற்று என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், கோழி குஞ்சுகள், நீங்களெல்லாம் இப்போ பெரிய பட்டணத்தில் இருப்பீர்கள், பெரிய பெரிய சிட்டிக்குள் இருப்பீங்க, கிராமத்தில் இருப்பவனுக்கு தெரியும், கோழி குஞ்சியை காகம் தூக்கி விட்டது என்றால் சத்தம் போட்ட உடனே காகம் விட்டுடும். ஆனால் அந்த குஞ்சி எழுந்து நடக்காது. அதனுடைய இருதயத்தினுடைய துடிப்பு வேகமாக இருக்கும். அதனுடைய மூளை வேலை செய்யாது. அந்த கோழி குஞ்சுக்கு மேல தண்ணீர் தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த கோழி குஞ்சி இறந்து போகும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு எவர் சில்வர் பாத்திரம் இல்லைன்னா ஒரு டப்பாவை எடுத்துட்டு போய் அந்த கோழி குஞ்சுக்கு மேல கவர்த்திட்டு அந்த டப்பால மிதமா அடிப்பாங்க. டம் டம்னு அடிச்ச உடனே அந்த குஞ்சு எழுந்து நிற்கும். இதுதான் வர்மம். நாம் இயல்பாக வீட்டுல செய்யக்கூடிய விஷயங்களை தான் நாம வர்மம் என்று பேசுகிறோம். அது மட்டுமல்ல, வர்மம் என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பிலையும் அந்த ஆற்றல் பரவுகிறது. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகள், நாம் வளர்க்கக்கூடிய மாடுகள், நாம் வளர்க்கக்கூடிய பசு, எல்லாத்திட்டையும் அந்த எனர்ஜி இருக்கும். அதுல நமக்கு புரிந்த எனர்ஜி, ஒத்துக்கொண்ட எனர்ஜி, ஒத்துக்கொள்ளாத எனர்ஜி. உதாரணமாக மற்றொரு முக்கிய விஷயத்தை நான் இங்கு பேச வேண்டும். கருங்குருவி, காரி என்ற குருவியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வால் இரட்டை வால் இருக்கும், கருப்பா இருக்கும். அந்த குருவி மாடுகளுக்கு மேலே உட்கார்ந்து விட்டோம். அந்த மாட்டிற்கு மேல் உட்கார்ந்து விட்டால் அந்த மாட்டை உடனே அந்த யாதவர்கள் விட்டு விடுவார்கள். இல்லை என்றால் அந்த மாட்டு
நான் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படி ஜாயின் பண்ணேன், எனக்கு இப்ப போய் ஏதாவது மியூட் இது அதெல்லாம் பண்ணணும். ஜெயராமன் சார் பேசுறது, மாட்டை விற்று விடுவார்கள். ஏனென்றால் அந்த கருங்குருவிக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த மாட்டிற்கு ஒவ்வாத ஆற்றல். இது போல ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய நகம், நம்ம நகத்தை கட் பண்ணி வெட்டி சுத்தம் பண்ணி வெளியே போடக்கூடாது. நகத்தை எங்கே போடணும் என்றால் நாம் மண்ணில் போட வேண்டும், அதை தண்ணீர்ல போடக்கூடாது. அதுக்குள்ள எனர்ஜி இருக்கு. ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும். இப்ப நீங்க எல்லாம் நகரத்தில் இருக்கிறதா இருந்தாலும் கிராமம் உங்களுடைய பூர்வீகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம வாயிலிருந்து துப்புகிற உமிழ்நீர் மனித மலத்தில் பட்டுவிட்டால் நம்முடைய தொண்டையில் ஒரு வலியை ஏற்படுத்தும். எப்படி என்றால், அதை எப்படி சரி பண்ணுவது என்றால், வீட்டில் எரிகிற விறகடுப்பில் மெதுவாக அந்த உமிழ்நீர் பட்டால் போதும், போய்விடும். சோ இதுதான் வர்மம் என்ற வார்த்தையில் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த ஆற்றல் உடம்புக்குள்ள எங்கே இருக்கிறது என்பதை நாம் திரும்ப பேசுக வேண்டும். இது நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, பாருங்க தமிழகத்தில் அதற்குரிய கிரந்தங்கள், அதற்குரிய ரெக்கார்ட்ஸ், அதனுடைய எழுத்தாதாரங்கள் கிடைக்கின்றன. ஆனால் இவற்றினுடைய கருத்துக்கள் பாருங்க, இந்திய மண்ணில் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் இது பரவி இருக்கிறது என்பதற்கு மற்றொரு சின்ன உதாரணம் பாருங்க. இது சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய நூலில் பேசுகிறார். உடலில் எந்த பகுதியில் வலி வந்தால், கையில வலி வரலாம், காலில் வலி வரலாம், தலையில வலி வரலாம், அது உயிர் சக்தி மிகுதியாலா குறைவாலா? உயிர் சக்தி என்ற ஒரு வார்த்தையை சுவாமி விவேகானந்தருடைய ஆங்கில மொழியிலிருந்து எடுத்திருக்கிறோம். மிகுதியாலா குறைவாலா என்பதை கூற முடிந்தவனாக யோகி இருக்க வேண்டும். ஒருவன் தான் யோகி என்று சொல்வதல்ல, அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உட்கார்ந்து தியானம் பண்ணுகிற பொழுது உடம்பில் ஏற்படுகிற வலி ஆற்றல் குறைவினால் ஏற்படுகிற வலியா, ஆற்றல் மிகுதியினால் ஏற்படுகிற வலியா, அதை சமன்படுத்தவும் அவனால் முடியும் என்று சுவாமி விவேகானந்தரும் பேசியிருக்கிறார். எனவே தென்னிந்தியாவில் மட்டுமல்ல, இந்த கல்வியினுடைய சுவடுகள் வட இந்தியாவிலும் இருந்திருக்கிறது. ஆனால் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ் மண்ணில் தான் இதற்குரிய எழுத்தாதாரங்கள் அத்தனையும் கிடைக்கின்றன. அதுதான் தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய பெருமைக்கு சான்றாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, இந்த வர்மக்கலையை எதற்கெல்லாம் பயணிக்கிறது? தற்காப்பு கலை 2003 வரை தமிழகத்தில் வர்மத்தை படித்தவர்கள் நிறைய, ஆனால் அதை சிகிச்சைக்கு பயன்படுத்த முடியுமா என்றால், வர்மம் என்றால் அது தற்காப்பு கலை. குயின் ஆஃப் த மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னு சொல்றதுல வர்மக்கலையை வந்து அதற்கு தனி நூல்கள், அங்கம் 64, உடம்பில் உள்ள 64 இடத்தை எப்படி தொடுவது, அஞ்சற்று பெருக்கம், சவ்வாரி கட்டு என்ற நூல்கள் எல்லாம் தற்காப்பு கலைக்குரியவை. அது அல்லாமல் பாருங்க, வர்மம் மருத்துவமாக பயன்படுகிறது. மருத்துவம் என்றால் இரண்டு நிலை, நோய் வராமல் தடுப்பது ஒரு முறை, வந்த நோயை நீக்குவது ஒரு முறை. அந்த எப்படிப்பட்ட மருத்துவம் என்றால், இந்த வர்மத்தினுடைய ஆற்றலை பயன்படுத்தி மருந்தில்லா மருத்துவம், மருந்தில்லா மருத்துவமாக பயன்படுகிறது. ஆன்மீகத்திற்கு பயன்படுகிறது. ஆன்மீகத்திற்கு உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் முக்கியமான விஷயம். வானியலும் வர்மம், வர்மம் அணுக்கோட்பாடு. இன்னைக்கு சொல்லக்கூடிய அட்டாமிக் தியரி பெரும்பாலும் வர்மத்திற்குள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நானோ டெக்னாலஜி, நானோ சயின்ஸ், இதெல்லாம் இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது. அப்படி என்றால் தமிழன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அணுக்கோட்பாடை எல்லாம் சிந்தித்திருக்கிறான் பாருங்க. வர்மமும் வாழ்வியலும், அதுதான் நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு. வர்மமும் உணவியலும், வாழ்வியல்ல ஒரு பகுதி, வர்மமும் மந்திரமும், வர்மமும் தந்திரமும், இது விரிந்து கொண்டு செல்கிறது. அதனால தான் நான் முதல் சொன்னேன், இந்திய மரபு, தமிழ் மரபு, இந்திய பண்பாட்டிற்கு இது ஒரு கலைக்களஞ்சியம். கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொன்ன லெக்சிகன், என்ன வேணுமோ அதை நீங்க இங்க தேடலாம். நீங்க என்ன சிந்தனையோட வந்தீங்களோ அது கிடைக்கும். நெற்றியில் பொட்டு வைக்க வேண்டும் என்று, எப்படி பொட்டு வைக்க வேண்டும் என்று வர்ம நூல்களை புரட்டினால் அதற்குரிய குறிப்பு கிடைக்கும்.
நெற்றியில் வைக்கக்கூடிய பொட்டுங்கிற இடத்துல ஆக்னா சக்கரம் இருக்கிறது. அதை அசைத்தால் நமக்கு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ, ஆன்மீக வளம் கிடைக்குமா என்றால் கிடைக்கும். அதுவும் அல்ல, அதுக்குள்ள பாருங்க என்ன பொருள், என்ன மனநிலையில் நீங்கள் வர்ம நூல்களை, வேத சக்தி வர்ம நூல்களை படிக்கிறீர்களோ அதற்குரிய பொருளை உங்களுக்கு அது தரும். அதனால்தான் இது இரவா நூல், அழியாத நூல், தெய்வீக கலை என்று சொல்லுவதற்கு காரணம் என்றால், படிக்க 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 புதிய புதிய அர்த்தங்களையும் புதிய புதிய பொருளையும் தந்து கொண்டிருக்கும். அடுத்த சுவடியை பாருங்க, இது என்ன வேலை செய்கிறது என்றால், இத்தனை திட்டங்களை இது மாதிரி பல இந்த வர்மங்கள், எப்படி பல வர்மங்கள் இருந்தாலும், படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, மொத்தம் 108 வர்மங்கள். படுவர்மம் என்பது நமக்கு மூளையோடு தொடர்புடையது, தொடுவர்மம் என்பது பிற பகுதிகளில் உள்ளது. மொத்தம் 108 வர்மங்கள். இது போன்ற பல வர்மங்கள் இருக்கின்றன. படுவர்மம், தொடுவர்மம், நோக்கு வர்மம், தட்டு வர்மம், இணை வர்மம் என்று பல. இதுல தொடுவர்மம் என்பது தொட்டு செய்கிற வர்மம் மட்டுமல்ல. நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கோவை மாவட்டத்திற்கு வந்த பிறகுதான் தொடுதல் என்பதற்கு என்ன பொருள் என்பது தெரியும். தொடுதல் என்றால் மாட்டுதல் என்று ஒரு பொருள். அந்த மாட்டுதல் என்ற ஒரு பொருளை நான் கோவைக்கு வந்த ஒன்றை ஒன்றோடு தொடுப்பது தொடுவர்மம். இந்த வர்மங்களை எல்லாம் எப்படி செய்வது என்றால், கை பாகம் செய்வாகம், ரொம்ப சாஃப்ட் டச். இந்த 12 மெத்தட் அதுல பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, கொட்டாவி வர்மம். வர்மம் என்பது ஒரு புள்ளி சார்ந்த விஷயம் அல்ல, வாழ்வியலுக்கு தேவையான விஷயம். கொட்டாவி நமக்கு வருவது இயல்பு. மூளைக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கவில்லை என்றால் கொட்டாவி வரும். கொட்டாவி வருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? கொட்டாவி வருகின்ற பொழுது தலையை சொல்லக்கூடாது, கொட்டாவி மட்டும்தான் விடணும். தலையை சொரிந்தோ, உடம்புல வேற எங்கேயாவது அசைவு ஏற்படுத்தியோ, முதுகை வளைத்தாலோ உடம்புல ஒரு வர்மம் ஏற்படும். எனவே வர்மம் என்பது ஒரு புள்ளி சார்ந்த விஷயம் அல்ல, ஒட்டுமொத்தமான உடலினுடைய இயக்கங்கள் சார்ந்தது. கரு உறக்க காலம், கரு உறக்க காலம் என்பது நல்ல தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை எப்படி எழுப்புவது? வேகமா போய் குழந்தையை தட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை பதறி எழும்பக்கூடாது. குழந்தை மட்டுமல்ல, வீட்டில் உள்ள பெரியவர்களையும் அப்படிதான். முதல்ல அவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும், கூப்பிடணும். அவர்கள் காதுகளுக்கு உள்ளே உரைத்த பிறகு செய்ய. கரு என்ற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் நன்றாக உறங்குகிற பொழுது நமக்கு நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்ஸ்லையும் அத்தனை வேலைகளும் புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அதை புதுப்பிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த உறங்குகிற பொழுது நடக்கும். அந்த உறக்கத்தை நாம் சரியாக உறங்க வேண்டும். அதை எழுப்புகிற பொழுது அந்த உறக்கத்தை நாம் உறக்கத்திலிருந்து ஒருவரை எழுப்புகிற பொழுது மிக கவனமாக எழுப்ப வேண்டும். அதுபோல தும்மல், ஏப்பம் போன்ற பிற நிகழ்வுகள். இப்போ நாம் இங்க இந்த காலகட்டம், இன்னைக்கு உலகமெல்லாம் வைரஸினுடைய தன்மையை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நுரையீரலை வலுப்படுத்துவதற்குரிய விஷயத்தை இங்கு நாம் படித்து விடுவோம். பாருங்கள், இது இந்த இடம் வந்து விலங்கு வர்மம். நம்முடைய காலர் போனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளம், டிப்ரெஷன். வலது கைய இடது அந்த காலர் போனும் ஷோல்டரும் சேர்ற இடத்துல வைத்துட்டு மூன்று சுழற்சி உள்பக்கமாக, மூன்று சுழற்சி வெளிப்பக்கமாக. அதுபோல இடது கையை வலது தோளில் வைத்து அந்த தோளுக்கு கீழே அந்த காலர் போனும் புஜமும் சேர்ற இடத்துல வைத்து மூன்று சுழற்சி அகச்சுழற்சி, மூன்று சுழற்சி புறச்சுழற்சி. இதை தினம் தினம் காலையிலும் மாலையிலும் இரவிலும் மூன்று நேரம் செய்ய வேண்டும். பாருங்க, வலது கை வைத்து இடது தோள்ல அந்த காலர் போனுக்கு பக்கத்துல தொட்டுட்டு மூன்று சுழற்சி உள்ள, மூன்று சுழற்சி வெளியில. அதுபோல வலது தோல் தொட்டு மூன்று சுழற்சி உள்பக்கம், மூன்று சுழற்சி வெளிப்பக்கம். இது என்ன தெரியுமா? ஆக்சிஜனை உடம்புக்கு தேவையானது ஃபுல்லா கொண்டு வந்து சேர்க்குது. இதை நாங்க வந்து டிஆர்பிஓ
இந்தியன் ஆர்மியோட சேர்ந்து இந்த ஒரு ரிசர்ச் செய்ததுலையும் இது வந்து பண்ணின உடனே ஆக்சிஜனுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுது என்பதை நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால அடுத்தது பாருங்க, கைகளில் வரக்கூடிய இதுதான் அந்த விலங்கு வர்மம். இது அடப்பக்காலம், இந்த கைகளில் வரக்கூடிய விஷயத்தை பார்த்து விடுவோம். கைகளில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா கௌளிக்காலம். இந்த கௌளிக்காலம் என்பது என்னன்னா கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் அந்த இதுல நம்முடைய இடது கைக்கு மேல வலது கையினுடைய கட்டை விரல் வைத்து மெதுவா ஒரு அசைவு. அதுபோல மற்றொரு பக்கமும் அடுத்த கையிலையும் அதே மாதிரி வைக்கிறோம், வச்சுட்டு இடது கையை வலது கையினுடைய பகுதியில் வைத்து மிகமான ஒரு அசைவு. இந்த இரண்டு அசைவுகளும் இந்த விலங்கு வர்மமும் இந்த கௌளிக்காலத்தையும் செய்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான நுரையீரலுக்கு தேவையான ஆற்றல் பெருகும். இது வர்ம நூல் என்ன பேசியிருக்கிறது என்றால் நுட்ப நுரையீரல். நுட்ப நுரையீரல் அல்வியோல்ஸ் சொல்லக்கூடிய அந்த நுட்ப நுரையீரலையும் இது சரி செய்யும் என்பதற்கான எழுத்து ஆதாரங்கள் இருக்கின்றன. நாம் அதை செய்தும் பார்த்திருக்கிறோம். அதனால இந்த காலகட்டத்தில் நமக்கு நாமே செய்து கொண்டு நம் நுரையீரலுக்கு தேவையான ஆற்றலை வலுப்படுத்திக் கொள்வோம். அதுபோல கொட்டாவி விடுகிற பொழுது இயல்பாக கொட்டாய் விட வேண்டும், அதற்கு அந்த நேரங்களில் வேறு வேலைகள் செய்யக்கூடாது. அதுபோல் உறங்குகின்ற நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எழுப்புகிற பொழுது முதலில் ஓசையை கொடுத்து அவர்கள் பெயரை சொல்லி அதுக்கப்புறம் தான் தொடரணும். போய் வேகமா உடம்ப தொட்டீங்க அப்படின்னு சொன்னா செல்ஸ்ல டேமேஜ் வரும், அது பிற்காலத்தில் பல நோய்களாக வரும். அதை கண்டுபிடிப்பது என்பதே சிரமமான விஷயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடியது. இது போல பல விஷயங்களை நம்முடைய வர்மம் வேதசக்தி வர்மம் இன்றைக்கு செய்து கொண்டு வருகிறது. அதை அதில் நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய அந்த இரண்டு புள்ளிகளை இயக்குகிற விஷயத்தை நீங்கள் இன்றைக்கு கற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு காலம் நமக்கு போதாது என்பதனால் இதோடு நாம் நிறுத்துவோம். இதற்கு மேல் உங்களுடைய ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம், இல்லை என்றால் நாம் இதோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம். இந்த வாய்ப்பை தந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவைக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் இதையெல்லாம் கேட்டு உள்வாங்கிக் கொண்ட உலகமெல்லாம் இருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் கலைகளின் ஆய்வு நிறுவனத்தின் சார்பாகவும் திருமூலர் வர்மக்கலை சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. தமிழரின் தொன்கலையான வர்மக்கலை குறித்து விளக்கத்தை கொடுத்த முனைவர் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றி. வேதசக்தி மற்றும் வர்மக்கலை குறித்த ஆதாரத்தோடு அழகாக விளக்கினீர்கள். வர்மக்கலையின் வரலாற்றை தமிழ் மொழியோடும் தமிழரின் வாழ்வியலில் பல நூற்றாண்டுகளாக எப்படி பின்னி பிணைந்துள்ளது என்றும் அழகாக தெளிவாக்கினீர்கள். தாந்திரீக மெய்யியலின் பிறப்பு தமிழகம் என்றும் அருமையாக விளக்கினீர்கள். உங்களது உரையின் மூலம் தமிழ் சார்ந்த மெய்யியலிலும் வர்மக்கலை குறித்தும் மிக அதிகமான ஆராய்ச்சி தேவை என்று புலப்படுகிறது. இதற்காக நீங்கள் செய்து வரும் பணிக்கு மிக்க பேரவை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது ஐயா. மிக்க நன்றி.